சத்துருக்கு ஒரு நாள் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர். அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிறவர், அடைக்கலான் குருவிகளை காக்கிறவர் உங்களையும் காப்பார், உங்களையும் போஷிப்பார். நம்ம வீடுகளில் அநேக இடங்களில் குருவிகள் வளர்க்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த குருவிகளை நீங்கள் அந்த கூண்டை திறந்து விட்டு பாருங்களேன், இல்லை அந்த குருவிகளை தெரியாமல் நீங்கள் வெளியே விட்டு பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அந்த குருவிகளால் சரியாக பறக்க முடியாமல் போயிடும். ஏன்னா தேர் ஆல் டொமெஸ்டிகேட்டட். அந்த விங்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதற்களால் வந்து ஒரு காட்டிலேயோ ஒரு வெளி புறங்களிலேயோ இந்த குருவிகளால் சர்வைவ் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. டக்குன்னு பெரிய பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடும், பூனைகள் கொத்திட்டு போயிடும். அந்த கூண்டுக்குள்ளேயே வளர்ந்து அதுகளுக்கு பழக்கம். ஆனால் இதே காட்டில் திரியிற குருவிகள், இங்கே வெளி இடங்களில் அப்படி அப்படியே இருக்கிற குருவிங்களை பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் போனாலே இல்லை வந்து நீங்கள் தூரத்துலேருந்தான் ரசிக்க முடியுமே ஒழிஞ்சு பக்கத்தில் போய் நீங்கள் ரசிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் போகும்போது அதுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பகைமியன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பறந்து போயிடும். அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஒவ்வொரு குருவியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுகளுடைய குணாதிசயங்கள் வேறு, அதனுடைய பழக்கங்கள் வேறு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இறை தேடும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பழகும். அப்போ இந்த குருவிங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறது? யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மின் கம்பங்களெல்லாம் வரிசையாக வந்து அப்படியே நூற்றுக்கணக்கான குருவிகள் உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த குருவிங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறா? ஒருவேளை சில இடங்களில் புறாக்களுக்கு வளர்த்து புறாக்களுக்கு சாப்பாடு போடுற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா குருவிகளுக்கும் யாருமே சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்கதில்லை இல்லையா? ஆனால் எப்படி ஆண்டவர் போஷிக்கிறாருன்னு பார்த்தீங்கல்ல, அதனால தான் இயேசுப்பா சொன்னார் மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் சேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அடைக்கலான் குருவிகள்னால் என்ன? இந்த குட்டி குட்டி சிட்டுக்குருவிகள். அதை நிறைய இப்போ நம்ம பார்க்க முடியாது. அந்த சிட்டுக்குருவிகள் அப்படியே கூட்டமாக வரும், கூட்டமாக போகும். அந்த சிட்டுக்குருவிகளை வந்து நிறைய பேர் வந்து அதை அப்படியே கேர் பண்ணாமே விட்டு, இல்லை நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால் நிறைய சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் ஆங்காங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சிட்டுக்குருவிகள் நிறைய நிறைய வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த குருவி ஒவ்வொன்றுடைய ஜீவனும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த குருவியவே பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? பல சமயங்களில் நம்ம அதை தான் பார்க்குறோம். இந்த சிட்டுக்குருவிகள் அநேக சமயங்களில் வேடனுடைய கண்களுக்கு தப்புவது கடினமான காரியம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவைகளை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார். இந்த இடத்துல 10 மத்தேயு 10 நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே முழுமையாக ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க, எப்படி பர்சிக்யூட் பண்ணப்படுவாங்க அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய சத்துருக்கள் உங்களை தொடருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சத்துருக்கள் தொடருகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, உன்னுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கூட நான் எண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறார். அப்போ ஏன் நம்ம சத்துருக்களுக்கு பயப்படணும்? எப்போ பார்த்தாலும் அவன் செய்வனை வச்சுட்டானோ, இவன் பண்ணிட்டானோ, அதை பண்ணிட்டானோ, இதை பண்ணிட்டானோ, அந்த பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற அடைக்கலான் குருவி, நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற பிள்ளை. நீங்கள் ஒரு குருவியவே பத்திரமாக பாதுகாக்கிறீங்கன்னா நிச்சயமாக என்னையும் நீங்கள் பாதுகாப்பீங்க, நிச்சயமாக என்னையும் பாதுகாப்பீங்கன்ற அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். அவர் கண்ணின் மணியை போல் உங்களை பார்க்குறாராம். எப்படி கண்ணின் மணியை போல்? நம்ம கண்ணை போய் இப்படி குத்த முடியாது, தானே அந்த கண்ணு மூடிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று என்னுடைய கண்ணில் இருக்கிற மணியை போல் வச்சுருக்கேங்கிறார். உன்னை தொடுறவே என் கண்ணன் மணியை தொடுறான். அப்போ கண்மணியை தொடும்பொழுது ஆண்டவர் விட்டுருவாரா? விடவே மாட்டார். அதனால நீங்கள் சத்துருக்களுக்கு பயப்படாதீங்க. அது மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பிசாசாக இருந்தாலும் பரவாயில்ல. நெவர் பி அஃப்ரேட். சத்துருக்கு ஒரு நாள் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர். அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிறவர், அடைக்கலான் குருவிகளை காக்கிறவர் உங்களையும் காப்பார், உங்களையும் போஷிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே,
அடைக்கலான் குருவிகளை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்துக்காக சோதரப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். சத்துருக்களின் போராட்டங்களினாலே மிகுந்த கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பொறாமை நிமித்தம் சத்ருவின் போராட்டம், வீண் பலி செலுத்துகிறது நிமித்தம் சத்ருவின் போராட்டம், குடும்பத்திலே சத்துருக்கள் பொறாமை கொண்டு ஆண்டவரே நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுகிறதுனால போராட்டம் அப்பா, இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் எவ்வளவோ சத்துருக்களை சந்திக்கிறாங்க ஆண்டவரே. ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க, குடும்பத்தில் சந்திக்கிறாங்க, உலகத்தில் சந்திக்கிறாங்க, பக்கத்து வீடுகளில் ஆண்டவரே சூழ இருக்கிற மக்களிடையே சந்திக்கிறாள். சிலர் தெரியாத முன்பின் தெரியாத மக்கள் நிமித்தமாக கூட சந்திக்கிறாங்கப்பா. ஆண்டவரே மனம் இறங்கி எப்படியாவது அந்த சத்துருக்களின் கைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். அடைக்கலான் குருவிகளை பாதுகாக்கிற நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அரணும் மதிலுமாய் இருந்து அவர்களை சுற்றிலும் எந்த தீங்கும் அவர்களுக்கு நேரிடாதபடி நீர் பாதுகாப்பீராக. எந்த தீங்கும் நேரிடக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள் அவர்களுக்கு தைரியத்தை தாரும், பயத்தை அறவே எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.